எடப்பாடி கோட்டையிலேயே அதிமுகவுக்கு வேட்டு. சேலம் முன்னாள் எம்எல்ஏவை தட்டி தூக்கிய பாஜக. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வெங்கடாச்சலம் தனது ஆதரவாளர்களுடன் இன்று பாஜகவில் இணைந்துள்ளது அதிமுகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் சூழலில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதிமுக பாஜக இடையே கூட்டணி முறிவு ஏற்பட்டது. திமுகவை விமர்சிப்பதற்கு இணையாக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுகவையும் அண்ணாமலை விமர்சித்து அதிமுகவினரை சீண்டி வந்தார். அண்ணா, ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்களை அவர் நேரடியாக தாக்கி பேசியதால் இனியும் பாஜகவுடன் கூட்டணியை தொடர முடியாது என அதிமுக முடிவெடுத்தது. அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்வதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடனான கூட்டணி முறிவை உறுதிப்படுத்தியதுடன் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என அறிவித்தார். அதிமுக தலைவர்களும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் பாஜகவை விமர்சித்து பேசி வருகின்றனர். பாஜக அதிமுகவை தவிர்த்து ஒரு கூட்டணியை அமைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது. இதற்கிடையே இரு கட்சிகளும் மாறி மாறி முக்கிய நிர்வாகிகளை தங்கள் பக்கம் இழுத்து வருகின்றனர். லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்களே உள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலத்தில் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ வெங்கடாச்சலத்தை தங்கள் பக்கம் எடுத்துள்ளது பாஜக. சேலம் 1 சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக 2001 முதல் 2006 வரை பணியாற்றியவர் வெங்கடாச்சலம். பின்னர் 2008 தொகுதி மறுசீரமைப்பில் சேலம் 1-2 என இருந்த தொகுதிகள் நீக்கப்பட்டன. தொடர்ந்து அதிமுகவில் செயல்பட்டு வந்த வெங்கடாச்சலத்திற்கு சீட் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் அவர் இன்று பாஜகவில் இணைந்து அதிமுகவினருக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளார். தமிழக பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர்கள் கே பி ராமலிங்கம் மற்றும் கரு நாகராஜன் ஆகியோர் முன்னிலையில் தமது ஆதரவாளர்களுடன் பாஜகவில் இணைந்துள்ளார் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வெங்கடாச்சலம். பாஜகவினரே வேறு பார்டர் வேட்டிகளை கட்டியிருந்த நிலையில் பாஜக கரை வேட்டி துண்டுடன் ரெடியாக வந்து பாஜகவில் இணைந்துள்ளார் வெங்கடாச்சலம். முன்னாள் எம்எல்ஏ வெங்கடாச்சலத்தை வரவேற்று அண்ணாமலை வெளியிட்டுள்ள பதிவில், இன்றைய தினம் சேலம் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் 50 ஆண்டு காலமாக தமிழக அரசியல் தளத்தில் செயல்பட்டு வருபவருமான வெங்கடாச்சலம் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் மீது கொண்டுள்ள ஈர்ப்பால் தமிழ்நாடு பாஜக மாநில துணைத் தலைவர்கள் கே பி ராமலிங்கம் மற்றும் கரு நாகராஜன் ஆகியோர் முன்னிலையில் வெங்கடாச்சலம் மற்றும் அவருடன் பாஜகவில் இணைந்துள்ள அனைவரையும் மனதார வரவேற்று மகிழ்வதோடு தூயதோர் அரசியலை முன்னெடுக்கும் தமிழ்நாடு பாஜகவின் செயல்பாடுகளில் அவர்கள் ஆழ்ந்த அரசியல் அனுபவத்தையும் பங்களிப்பையும் கோருகிறேன் என தெரிவித்துள்ளார். லோக்சபா தேர்தலில் பெங்களூரில் நடிகர் சிவராஜ்குமாரின் மனைவி போட்டி, காங்கிரஸ் மாஸ்டர் மூவ். மறைந்த கன்னட நடிகர் ராஜ்குமாரின் மருமகளும் நடிகர் சிவராஜ்குமாரின் மனைவியுமான கீதா சிவராஜ்குமாரை பெங்களூரு வடக்கு நாடாளுமன்ற தேர்தலில் களமிறக்க காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கன்னட திரையுலகில் சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்தவர் நடிகர் ராஜ்குமார். இவரது மகன் சிவராஜ்குமார், இவரது மனைவி பெயர் கீதா சிவராஜ்குமார். இவர் மறைந்த முன்னாள் முதல்வர் பங்காரப்பாவின் மகள் ஆவார். நடிகர் ராஜ்குமாரின் குடும்பம் அரசியலிலிருந்து விலகியுள்ளது. இருப்பினும் கீதா சிவராஜ்குமார் அரசியலில் ஆர்வம் காட்டி வருகிறார். இவர் முதலில் முன்னாள் முதல்வர் குமாரசாமியின் JTS கட்சியில் செயல்பட்டு வந்தார். அதன் பிறகு சகோதரர் மது பங்காரப்பாவின் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். கீதா சிவராஜ்குமாரின் சகோதரர்கள் 2 பேரும் அரசியலில் உள்ளனர். அதாவது கீதா சிவராஜ்குமாரின் சகோதரர்களான குமார் பங்காரப்பா பாஜகவில் உள்ளார், மது பங்காரப்பா